ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சமாக சாஃப்டாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க, கூடவே 3 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்ல நைஸ் பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சர்க்கரையை பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கங்க. மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே நாம் அரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கங்க. இப்போ கையாலேயே மாவும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த மாவையும் நல்லா பிசறி விட்டுக்கங்க. மாவும் நெய்யும் நல்லா சேர்ந்து வரணும், அந்த மாதிரி நல்லா கையாலேயே பிசறி விட்டுக்கங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது மாவை நல்லா சேர்த்து அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் இந்த மாதிரி மாவாக உதிர்ந்து போகணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்து பிசறி விட்டுக்கங்க. அடுத்து இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. பால் உங்களுக்கு 1/4 கப் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கங்க. பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இப்போ இதை ஒரு 3 பாகமாக பிரித்து எடுத்துக்கங்க. பிரித்து எடுத்து உருட்டி வச்சதும் இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஓரங்களில் சமமாக இல்லாத மாவை நறுக்கி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த மாதிரி குறுக்கில் நெடுக்கில் கட் பண்ணி சின்ன சின்ன கட்டமாக நறுக்கி எடுத்துக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவுனீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரும், அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி சின்ன சின்ன கட்டமாக நறுக்கி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் தேய்ச்சி நறுக்கி ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளவுதான். அடுத்து நாம் நறுக்கி வச்ச பிஸ்கட்டை மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் பேட்ச் பேட்சாக சேர்த்துக்கங்க. பிளேட்டோடையே கொஞ்சமாக அப்படியே கரண்டியை வச்சு கூட தள்ளி விட்டுக்கலாம். கண்டிப்பாக பிஸ்கட் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நான் வீடியோக்காக ஒன்று ஒன்றா சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிஸ்கட் சட்டுன்னு கருகிடாமல் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பிஸ்கட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் லோ ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு வேக விடுங்க. அதே மாதிரி கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து செவந்து வரும். பேட்ச் பேட்சாக போட்டு பொறிச்சு எடுக்கும்போது உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே செவக்கக்கூடாது, அப்படி செவந்துச்சுன்னா கலர் ரொம்பவே கருத்துடும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.